Hello students, I am Ramanan. In this video, class 12, exercise 5.5, sum number 10. This is a very important sum. What is the sum of the sum of the sum? 5 mark question, Dana Abdin. That is the most sum. Points A and B are 10 km apart and it is determined from the sound of an explosion. Rendu per nikkranga A and B. இங்க ஏ நிக்கிறதா வச்சுப்போம், இங்க பி நிக்கிறதா வச்சுப்போம். ஏ அண்ட் பி, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தீஸ் ஏ அண்ட் பி இஸ் 10 கிலோமீட்டர். ரெண்டு பக்கம் 10 கிலோமீட்டர். ஓகே, ஒரு சவுண்ட் ரெண்டு பேருமே கேட்குறாங்க, ஒரு எக்ஸ்ப்ளோஷன் சவுண்ட், ஒரு வெடி சத்தத்தை ரெண்டு பேருமே கேட்குறாங்க. வெவ்வேறு இடத்துல நிக்கிறாங்க, வெவ்வேறு டைமிங்ல தான் நமக்கு ரீச் ஆகும். பிசிக்ஸ்ல படிச்சிருக்கோம். And that the location of the explosion is 6 km closer to A than B. அதாவது வெடிசத்தத்துக்கு பக்கத்திலே இவர் இருக்கிறார், ஏங்கிறவர் வெடிசத்தத்துக்கு பக்கத்திலே இருக்கார். லெட் த பாயிண்ட் பி பி. இவருக்கும் இந்த பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 6 கிலோமீட்டர். அதாவது இந்த ஏங்கிறவர் வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கார், 6 கிலோமீட்டருக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கார். அதை பாருங்க, தட் த லொகேஷன் ஆஃப் எக்ஸ்ப்ளோஷன் is 6 km closer to A than B. அதாவது Aக்கும் எக்ஸ்ப்ளோஷன் நடந்த இடத்துக்கும் 6 km கிடையாது, 6 km closer இருக்கார். Comparing B, A is closer to that explosion point. அப்ப எக்ஸ்ப்ளோஷன் பாயிண்ட்க்கு A கிட்ட இருக்கிறார்னா, இது ஒரு கான்ஸ்டன்ட் பார்ட்டா கொடுத்துருக்காங்க. பாருங்க, ரெண்டு பேருக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் வந்து அந்த டிஃபரன்ஸ் வந்து கம்பேர் பண்ணி கான்ஸ்டன்டா கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன மாதிரியான காணிக்கு நான் கொடுக்கவே இல்லை பாருங்க சம்ல. இது வரைக்குமே ஷோ தட் த லொகேஷன் ஆஃப் எக்ஸ்ப்ளோஷன் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு எ பர்டிகுலர் கர்வ் அண்ட் ஃபைண்ட் அன் ஈக்குவேஷன் ஆஃப் இட். இது ஏன் முக்கியமான சம்னு சொன்னேன் இப்போ புரியுதா? இதுல என்ன காணிக்குமே கொடுக்கல, இந்த காணிக்கு என்னன்றதை முதல்ல கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் ஃபர்தரா நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும். ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம ஒரு கிராஃப்ல வரையலாம், ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். ஒய் ஆக்சிஸ் அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ். அடுத்ததா எக்ஸ் ஆக்சிஸ், திஸ் இஸ் ஒய் அண்ட் திஸ் இஸ் எக்ஸ். இப்போ உங்க இந்த இடத்துல நான் வந்து யார இருக்கிறதா நினைச்சுக்கிறேன், ஏ. இந்த பாயிண்ட்ல வந்து பி. ஓகே, அப்ப இது டிஸ்டன்ஸ் பிட்வீன் திஸ் ஏ அண்ட் பி அப்படின்னு வரும்போது 10. இது சிமெட்ரிக்கலா இருக்கிறதுனால டோட்டலா 10. இந்த பக்கம் 5 யூனிட்ஸ், -5,0 வேர் இட் இஸ் ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ். இதனுடைய வேல்யூ +5,0 ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, த பாயிண்ட் சம்வேர் ஹியர், நான் இங்க வைக்கிறேன். இந்த பாயிண்ட் வந்து நான் இங்க வைக்கிறேன், பாயிண்ட் பி. இங்க இருக்கிற எக்ஸ்ப்ளோஷன் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருக்கு. ஸோ லெட் இட் பி பாயிண்ட் பி. ஆஸ் பர் த சம், ஏங்கிறவரு எக்ஸ்ப்ளோஷன் பாயிண்ட்டுக்கு கிட்ட இருக்காரு வைல் கம்பேரிங் பி. அந்த டிஸ்டன்ட்டை கம்பேர் பண்ணுறது வந்து பியை வச்சு தான் கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ வி ஹாவ், இதை வந்து ஒரு கரெக்டான போர்ஷன் கொண்டு வரணும் அப்படின்னா, வி ஹாவ் அ ப்ராப்பர்ட்டி, ஃபோக்கல் ப்ராப்பர்ட்டி நம்ம உன்ட்ட ஒன்று இருக்கு. அந்த ஃபோக்கல் ப்ராப்பர்ட்டியை வச்சு தான் இது என்ன மாதிரியான காணிக்குன்னு நம்ம சொல்லவே முடியும். இது பேரபோலாவாக இருக்கலாம், எலிப்ஸாக இருக்கலாம், ஹைப்பர்போலாவாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஏன்னா ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி நாம் இது எந்த மாதிரியான காணிக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். பேஜ் நம்பர் 191 we are having this point. Okay, the absolute difference of focal distance of any two point on hyperbola is constant. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அப்சொல்யூட் டிஃபரன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட்ஸ், ஏவுக்கும் பிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட்ஸ் இஸ் எ கான்ஸ்டன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, 6. அண்ட் இஸ் ஈக்குவல் லென்த் டு டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ், அதாவது மாடுலஸ் ஆஃப் பி எஸ் மைனஸ் PS dash is equal to 2A. இப்போ இங்கே மைனஸ்லேயே வேல்யூ வந்தாலும் அது ப்ளஸ்ஸாக தான் கன்சிடர் பண்ணுவோம், அப்சொல்யூட் டிஃபரன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ 2Aவோட வேல்யூக்கு இங்கே யாருக்கு ஈக்குவல், இந்த 6க்கு ஈக்குவல். ஸோ 2A ஈக்குவல் டு 6 அப்படின்னா Aவோட வேல்யூ 6/2. ஸோ வி கெட் 3. ஓகே, பை ஹேவிங் திஸ் கண்டிஷன் வி கேன் கன்க்ளூட் திஸ் இஸ் அன் ஹைப்பர்போலா. ஓகே,
இது வந்து நம்ம ஒரு ஹைப்பர்போலா அப்படி நம்ம கன்சிடர் பண்ணப் போறோம் சோ நெக்ஸ்ட் அந்த கர்வ் எப்படி இருக்கலாம் அப்படினா இப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓகே லைக் திஸ் இப்போ இந்த பாயிண்ட்க்கும் இந்த பாயிண்ட்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் 10 கிலோமீட்டர் னு கொடுத்திருந்தாங்களா சோ திஸ் இஸ் ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் சோ இட் இஸ் 2a சோ அந்த 2a தான் யார்க்கு ஈக்குவல் னு சொன்னோம் 6 க்கு ஈக்குவல் னு சொன்னோம் கான்ஸ்டன்ட் டம் சோ a is equal to 6/2 and a is equal to 3 a ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு and this conic is hyperbola நிச்சயமா இத எழுதணும் என்ன வகை என்ன டைப் ஆஃப் கானிக் அப்படின்றத கண்டிப்பா எழுதணும் பை ஃபோக்கல் ப்ராப்பர்ட்டி பை ஃபோக்கல் ப்ராப்பர்ட்டி மாடுலஸ் ஆஃப் பிஎஸ் மைனஸ் பிஎஸ் டேஷ் இஸ் ஈக்குவல் டு 2a விச் இஸ் 6 தேர்ஃபோர் ஏ இஸ் ஈக்குவல் டு 6/2 3 ஏவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு 3 ஓகே நெக்ஸ்ட் சோ இப்ப இது எஸ் டேஷ் அண்ட் இது எஸ் இல்லையா இந்த இதுல இருந்து இது வரைக்கும் ஃபோக்கஸ் நம்ம எடுத்துக்கிட்டா இது மைனஸ் ஏஇ அதாவது ஏ யூனிட்ஸ் ஏஇ இதுவும் ஏஇ தான் சோ 2ae வரும் இல்லையா இந்த ரெண்டு ஃபோக்கஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ட் அதாவது எஸ் எஸ் டேஷ் இஸ் ஈக்குவல் டு 2ae இந்த 2ae யாருக்கு ஈக்குவல் 10 க்கு ஈக்குவல் ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு மெம்பர்ஸ் நிக்கிறாங்க இல்லையா ரெண்டு கேண்டிடேட்ஸ் நிக்கிறாங்க இல்லையா எக்ஸ்ப்ளோஷனை ஹியர் பண்ணக்கூடிய ரெண்டு கேண்டிடேட்ஸ்னோட டிஸ்டன்ட் என்ன 10 கிலோமீட்டர்ஸ் டிஃபரன்ஸ்னு கொடுத்துருக்காங்க இப்போ இதை தான் நம்ம அங்கே சம்மில் போட போகிறோம் தென் எஸ் எஸ் டேஷ் இஸ் ஈக்குவல் டு 2ae is equal to 10 kilometer okay 2ae is equal to 10 அப்படினா ae is equal to 10/2 which is 5 ae யோட வேல்யூ 5 ஏன் ae வேணும் அப்படினா equation of hyperbola is equal to square by a square minus y square by b square is equal to 1 இந்த ஈக்குவேஷனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லி தான் சாரி ஈக்குவேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி தான் क्वेश्चनே ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு இப்போ இந்த பியோட வேல்யூ வேணும் அப்படின்னா வி நோ த ஃபார்முலா ஏஇ த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் நம்ம இதே ப்ரீவியஸ் எக்ஸசைஸ்ல பார்த்துருக்கோம் ஏஇ ஸ்கொயர்னோட ஏஇயோட வேல்யூ என்ன 5 ஸ்கொயர் ஏ ஸ்கொயரோட வேல்யூ 3 அதாவது ஹோல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் நமக்கு தேவை பி ஸ்கொயர் தான் 25 மைனஸ் 9 இல்லையா இந்த பக்கம் வரும்போது so b square so totally b square is equal to 16 and b is equal to so namakku b square value kadachachu okay therefore a square is equal to 9 a b square is equal to 16 a equation construct pandradhukku thevayana ella value namakku kadachachu therefore required equation x square by 9 minus y square by 16 is equal to 1 இந்த சம்லியே ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட் இந்த ஃபோக்கல் ப்ராப்பர்ட்டி தான் இந்த ஃபோக்கல் ப்ராப்பர்ட்டி வச்சு தான் நாம இந்த சம்ம க்ளோஸ் பண்ணிருக்கோம் ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிருக்கோம் ஓகே அது கண்டிப்பா எழுதி எழுதணும் அந்த கானிக்னோட ஈக்குவேஷன் ஹைப்பர்போலான்றது கரெக்ட்டா எழுதி இருக்கணும் நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஸ்டூடண்ட்ஸ் தேங்க் யூ